Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் செய்ய போறேன். நேற்றுக்கு ஈவினிங்கே வந்து ப்ரௌனி செஞ்சு வச்சேன், ஆனால் எறும்பு, பயங்கர எறும்பு, அதனால பயங்கர மாஸ்டர் பிளான் பண்ணி எறும்பை ஏமாத்திட்டேன். நான் ஒரு பெரிய தட்டில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வந்து என்னோட ப்ரௌனி வச்சிருக்கேன். ஸோ எறும்பு இது வரைக்கும் வந்தாலும் இந்த தண்ணியை தாண்டி மேலே ஏறாது, தண்ணியில் வரும்போது செத்து போயிடும்ல, அதனால இப்படி வச்சிருக்கேன். ப்ரௌனி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்ல பெரிய ப்ரௌனி 9-inch பேனில் வச்சேன். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. இப்போ டீயை போட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். இப்போ டீ வச்சாச்சு, கையோடு இங்கே முட்டையும் வேக வைக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறேன். முட்டையும் வேக வச்சுட்டா அது வெந்துடும். இப்போலாம் காலையில் எந்திரிச்சதோ ரெண்டு டேட்ஸ் வந்து நான் சாப்பிட்றேன் வெறும் வயிற்றுல, நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லோ பிபி இருக்குது இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டேட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அயன் கண்டென்ட் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது, அதனால நீங்களும் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்ல விஷயம் இது. என்னோட மெனு இதுதான். ஆக்சுவலி நான் முட்டை பணியாரம் தான் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கேன், ஆனால் அவசரத்தில் பிரியாணினா முட்டை வேக தான் வைக்கணும் அப்படின்னு குடுகுடுன்னு போட்டுட்டேன். எடுக்கலான்னு எடுத்தால் லைட்டாக சூடாக இருக்குது, சரி எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு போட்டுட்டேன் நான். ஸோ மற்றபடி இது லஞ்சுக்கு இது டின்னருக்கு அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு லஞ்ச் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லஞ்ச் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் லஞ்ச் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு தான். ஸோ இப்படி பல்காக சமைக்கும்போது இல்லை, நம்ம ரெகுலராகவே சமைக்கும்போது எப்பவுமே பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யோசனையாக இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ரெசிபி அவ்வளோவா இருக்காது, ஒரே ஒரு ரெசிபி, சிக்கன் கிரில் மாதிரி எப்படி கிரில் கிடையாது, ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். மற்றதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு நான் விஷயம் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, முடிஞ்ச அளவு அதாவது மினிமம் 3 பர்னரில் சமைப்பேன் நான். மேக்ஸிமம் 4 இருக்குதுங்கிறக்காக எல்லாத்தையும் வச்சிட மாட்டேன், நான் அது தேவையில்லாத டென்ஷன் எதையாவது இதை கவனிக்கும் போது இன்னொன்று விட்டுருவோம். பட் முடிஞ்ச அளவு ஒரு 3 பர்னரையாவது ஆக்கிபைடாக யூஸ் பண்ணிப்பேன் நான். அப்போ வந்து அட் அ டைம் ஒரு 3 ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போ முட்டை ரெடி பண்ணிட்டா பச்சடி ரெடி, பிரியாணியும் ஆல்மோஸ்ட் ரெடி, அரிசி மட்டும் தான் போடணும். பச்சடிக்கு என்ன பர்னர் யூஸ் பண்ணும்? ஈஸியா இருக்கிறதெல்லாம் அப்படியே பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு, நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தக்காளி தொக்கு வந்து பண்றோம். அந்த தக்காளி தொக்கு வந்து இந்த பர்னர்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு ஊர்க்கா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக் ஆகணும், அது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால ஒரு பர்னர்ல வச்சிட்டேன். பாசி பருப்பு பாயசம் பண்றதுக்கு பாயசம் வறுத்து வச்சிருக்கேன். இப்ப அங்க ஏதாவது ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். சிக்கன் மேரினேட் பண்ணும்போது எப்படி அப்படிங்கறத சொல்ற, ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இன்னும் சொல்ல போனா நேத்திக்கு நைட்டே அதை மேரினேட் பண்ணி வச்சிருந்தா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும். பட் நான் நேத்திக்கு வீடியோ எடுக்கல, சோ இன்னைக்கு உங்களுக்கு காட்டணுமேங்கறக்காக நான் அப்படியே வச்சிருக்கேன் அந்த ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல நல்ல கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் கெட்டி தயிர் எடுக்கலைன்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க. நான் கெட்டி தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், சோம்பு பொடி 1 பிஞ்ச் அளவு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் மஸ்டர்ட் சாஸ் வந்து 1/2 டீஸ்பூன். இது மாதிரி நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் லெக் பீஸில் போன்லெஸ் இருக்கோம்ல, அதுதான் எடுத்திருக்கேன்.
ஏன்னா இது வந்து நல்ல சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பிரெஸ்ட் பீஸில் இருக்க போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் இடித்து தின்னாக்க போகிறோம், பவுன் பண்ண போகிறோம். ஒரு கிளிங் ரேப்லேயோ இல்லை இது மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு மூடி வச்சு இடிச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் தின் ஆகும், ஈஸியாக குக் ஆகும், நல்ல சாஃப்டாக இருக்கும். சின்னளவு போதும். இப்போ இதை மசாலாவில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது இப்படியே எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ வந்து சிக்கன் கட்லெட் பண்ணிகிட்ருக்கேன். இது மெனுவில் இல்லை, ஆனாலும் சரி மின்ஸ்டு சிக்கன் இருந்துச்சு அப்படிங்கிறக்காக பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து சிறுபருப்பு பாயசத்துக்கு சிறுபருப்பு வந்து வறுத்து கழுவி ஊற வச்சுருந்தேன், அதை வேக வச்சுட்ருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த இடத்துல வந்து பிரியாணி தம் போட்டிருக்கேன். தக்காளி தொக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சுண்ட 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 செய்யணும், சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம், கெட்டே போகாது. வெறுமே தக்காளி பூண்டு மட்டும்தான் சேர்த்து பண்ணுறது. இப்போ அதுவும் ரெடி ஆகிடும். இப்போ கடைசியாக பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் பண்ணணும். மற்ற எல்லாமே வந்து கடைசியில் ஃப்ரை பண்ணுறது, சப்பாத்தி போடுறது, இந்த மாதிரி வேலை தான் இருக்குது. ஸோ மேரினேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம ரெடி பண்ணுறது, ஃப்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ ஈஸியாக இருக்கும், சுட சுட சர்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிப் உங்களுக்கு. அமேசிங், அமேசிங். இந்த கேப்பில் வந்து இந்த கேப்பில் ஒரு குட்டி பாப்பாவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால அவங்களுக்கு பூஸ்ட்டு எனக்கு வந்து ஒசிவா ட்ரிங்க் குடிக்க போகிறேன் நான். இப்போ பாருங்க, பாக்குறோங்க, சூப்பரா ரெடியா இருக்கு. தக்காளி தொக்கு செம்ம எம்மையா இருக்கும். சப்பாத்தி இட்லியோட பெஸ்ட் காம்பினேஷன். தோசை கூட நான் சொன்ன மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சுலர்ஸ்க்கு. ஆனா நான் ரெசிபியை காட்டலையே இவ்வளவு பேசுறேன். சரி, என்ன நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து தாராளமா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெறுமே தக்காளி, தக்காளி வந்து கிட்டத்தட்ட 6 நல்ல பழுத்த தக்காளி, ஒரு 3 பல்லு பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சு 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 ஒரு, அதாவது இப்போ 100%லேருந்து ஒரு 20% வரைக்கும் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுருங்கிடும். அந்த டைமில் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா சுண்டி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பால் வச்சுருக்கேன், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த சைட் காட்டுறேன் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பு பேசிட்டு போயிட்டே இருக்கேன். வாவ், படம் என்ன வேற மாதிரி இருக்கு. சிக்கன் கட்லெட், சிக்கன் கட்லெட் செகண்ட் லாஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு, இங்கே வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டுருக்கேன். இது கூட முந்திரி போட்டு அரைச்சிடணும். இது பாயசம், சிறுபருப்பு பாயசத்துக்கும் வந்து பால், கண்டென்ஸ் மில்க்லாம் ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். கடைசியாக தேங்காய் பால், அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரியெல்லாம் போட்டால் வேலை முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் டன்னுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 1/2 hour எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ என்னோடய ஒசிவா ட்ரிங்க் குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஸ்லோவாக விட்டுட்டு, டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. இன்னைக்கு வந்து இந்த ஒசிவா பயோட்டின் போட்டீங்கன்னு, இந்த ஒசிவா பயோட்டின் ட்ரிங்க் தான் குடிக்கிறேன். இந்த பயோட்டின் ட்ரிங்க் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க எதுக்காக அண்ட் எத்தனை வயசுக்கு மேலே குடிக்கலான்னு. இது வந்து ஃபீமேல்னு இல்லை, மேல் ஃபீமேல் கிட்ஸ் யார் வேணால் குடிக்கலாம், 13 வயசுக்கு மேலே யார் வேணால் குடிக்கலாம். இது வந்து ஹேர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, அப்புறம் வந்து ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். முக்கியமாக ஹேர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயோட்டின்ங்கிறது. இதில் மோஸ்ட்லி ஒசிவா வந்து நான் எல்லாத்துக்குமே தெரியும், பிளான்ட் பேஸ்ட், அதனால வெஜிடேரியன்ஸ் கூட குடிக்கலாம். இதில் முக்கியமாக நெல்லிக்காயோட குட்னஸ், அதுக்கப்புறமா போமோகிரானட்டோட குட்னஸ் வந்து நிறைய இருக்குது. அது போக இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா டேமரின் பவுடர், இது வந்து கொஞ்சம் புளிக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
மருந்து குடிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி புளிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ புளிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா இது பிடிக்கும். அப்புறம் க்ரீன் மேங்கோ பவுடர், ஃபெனல் சீட்ஸ் பவுடர், பேம்பு ஷூட் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ தாராளமாக குடிக்கலாம். இது வந்து இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தான் குடிக்கணும், ஈவினிங் தான் குடிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்போ தோணுதோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை குடித்தா போதும், எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி போடுறேன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து இந்த இந்த கலரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். கோபால் பால் பொடி ஒரு ரெண்டு ஸ்கூப் எடுத்துட்டு 100 இல்லைன்னா 150 ml தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியதுதான். இதோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இது, இந்த கலரில். சரி, இப்போ இதை குடிச்சிட்டு ஒரு 10 minutes உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் நான். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நான் வந்து இது மாதிரி ஒரு வாழை இலையில் வந்து பேக் பண்ணுறேன், அப்போ நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்குறதுக்கா சாப்பிட்றதுக்கு? சாப்பிட்றதுக்கு. இதுலேயே முட்டையும் வச்சிடலாம். சிக்கனும் அதுலேயே, பை ப்ராடக்ட்டும் அதுலேயே. ஓகே. எனக்கு ஓடாது அம்மா, என்ன சொல்லி இது வச்சதை மறந்துட்டேன். இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. கொஞ்சம் சேர்த்துன்னு தெரிஞ்சிருக்கோம். தப்பிச்சிட்டா போ, கரெக்டாக எடுத்துட்டேன். ஓகே, எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. சப்பாத்தி மட்டும் சுடணும். கையோட கிச்சனை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், அந்த சைட் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி மட்டும் செய்யணும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌனி, அதுக்கப்புறமா சிக்கன் 65, அதில் வெங்காயம் லெமன் வச்சுருக்கேன், பச்சடி, அப்புறம் இதுலேயே வந்து நம்ம சிக்கன் ஃப்ரையும் முட்டையும் வச்சுட்டேன், தக்காளி தொக்கு, சிக்கன் கட்லெட், பன்னீர் கிரேவி, சிறுபருப்பு பாயாசம், அப்புறம் நம்ம ஹீரோ சார், ஐயோ பிரியாணி, ஹீரோ பிரியாணியா? ஓ, வாசனை. அப்புறம் நம்ம ஹீரோ சார் பிரியாணி, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு அரிசி. பாருங்க, ஈவினிங் டீ போட்டு குடிச்சாச்சு. இது மட்டும் நைட்டு டின்னருக்கு நமக்கும் சப்பாத்தி செஞ்சுக்கலான்னு வச்சாச்சு. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் அந்த பிரியாணி பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ மாடிக்கு போயிட்டு செடிக்கு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு வ்ளாக் எடுக்கிறேன். இப்போ மாடிக்கு வந்தாச்சு. இந்த சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் மாதம், நிறைய மாதம் ஆச்சு வச்சு. ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் நம்ம எடுத்திருப்போம், நல்ல டேஸ்டாக, கம்மியாக தான் வந்தது, ஆனால் நல்ல டேஸ்டாக இருந்தது. இது இதுக்கு முன்னாடியே எடுக்கலாம்னு நினைச்சோம், பட் திரும்பவும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி, வளர்ந்து போல அப்படின்னு விட்டுட்டேன். இது இப்ப காஞ்சிருச்சு, சரி எடுத்து பார்ப்போம் உள்ள இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஹார்வெஸ்ட் பண்ணிருந்தா நம்ம. அதாவது சைட்ல கொஞ்சம் முள்ளு கீரைலாம் வளர்ந்துருக்கு, நல்ல குத்தும். பார்த்தது பார்த்தது முள்ளுக்கு இதான் ஆயிடப்போகுது. இது கொஞ்சம் இப்படி படுக்க வச்சு, தாளாட்டு படுக்கவும் வச்சு இப்படி தட்டணும், அப்போ வந்து லூஸ் ஆகும். சரி, ஃபுல்லாகவே எடுத்துட போறியா? ஆமாம், இதுக்கு முன்னாடி அம்மா தான் எடுத்தாங்க. வருது, பூச்சி ஏதாவது ஓடி வர போகுது பார்ப்போம். அடிக்கிறது சுத்தம்
சும்மா நீ அப்படி சுத்த ஓகேவா? அறுவடை பண்றது நீ ஒன்னு ஒன்னா வந்துருக்கோம். இல்ல அதுவும் நல்ல உள்ள இருக்கு போறாங்க கிழங்கு கிழங்குங்கிற உள்ள ஒண்ணுமே இல்லையா, மண்டு தான் இருக்கும். இருக்கு இருக்கு கிழங்கு இருக்கு, நல்லா இருக்கு. இருக்கு பாப்பா, இந்த மண் இப்ப வந்துருக்குல்ல உள்ள கிழங்கு இருக்கும் அது இருக்கு. கிழங்கு இருக்கு, எவ்வளவு இருக்கு தெரியல, ஒண்ணுன்னா எடுப்போம். ஜாலியா இருக்கு இது நல்லா பெருசா இருக்கு, வெரி குட்மா. சேப்பங்கிழங்கு நமக்கு இவ்வளோ ஒரு கையளவு சேப்பங்கிழங்கு கிடைச்சிருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சிட போறேன். இது ஒரு ரெண்டு மூணு நாள் அப்புறம் தான் சமைக்கணும். இதுல வந்து ஒரு ஊறுற தன்மை இருக்கும், அது ஒரு 2-3 days அப்புறம் சமைச்சா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இப்ப இதை நான் எல்லாத்தையும் நல்லா கழுவிடலாம். ஒரு ரெண்டே ரெண்டு அங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க குட்டியா, அதை திரும்பவும் நம்ம நட்டு வச்சோம்னா அதுல இருந்து இதே மாதிரி ஒரு 6 months அப்புறம், எனக்கு கரெக்ட் டைம் தெரியல, 6 months வெங்காயம் அதுக்கப்புறமா வேர்க்கடலை எல்லாத்துக்குமே அது மாதிரிதான் பாப்பாங்க. அப்படி பார்த்துதான் நான் எடுத்து வைப்பேன், எனக்கு டைம் ஃப்ரேம் தெரியல. அதையும் வந்து நட்டு வைக்க போறேன். இப்ப இதை கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, இப்ப நல்லா கழுவிட்டேன், சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஒன்றும் இல்லை, பொரியல் பண்ணலாம், இல்லை வேக வச்சு நல்ல உப்பு மிளகுலாம் இடித்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் இது. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா முழுசு முழுசாக சாம்பாரில் போட்டு முட்டை அப்படின்னு தேடி தேடி சாப்பிடுவாங்க. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி வளர்க்குறது, நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கடையில் சேப்பங்கிழங்கு வாங்குவோம்ல, அதில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட்டாக முளைச்ச மாதிரி இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். இது மாதிரி முளைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே நட்டு வச்சுருங்க, சூப்பராக ஈஸியாக வளர்ந்துடும். இதுக்கு நான் எதுவுமே ஃபர்டிலைசர் கூட கொடுத்ததில்லை, மற்றதாவது தொட்டியில் இருக்குது அப்படின்னு கொடுப்பேன், இது வேறு ஒன்றுமே கொடுத்ததில்லை, தண்ணி மட்டும்தான் ஊற்றுவேன். ஈஸியாக வளர்ந்துடும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு கீழே போயிட்டு கிளீனிங் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குற வரைக்கும் பாய் பாய் சரி பாய் பாய்.